வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி. உருளைக்கிழங்கும் தக்காளியும் பச்சை பட்டாணியையும் வச்சு ஒரு ரெசிபி ஒன்று, கறி ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். விட்டதை சூடு காட்டணும். எண்ணெய் சூடாயிட்டது. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் நச்சீரகம் போடுறேன். பொரிஞ்சிடுது. இப்போ இதில் வெள்ளை பூடு உண்டு, ஒரு பெரிய பூடு வெட்டி வச்சுக்கிறேன், அது உண்டு. பச்சை மிளகாய் 2, இது சாய போகிற வெட்ட இல்லை, செமையாக இருக்கு ஃப்ளேவர். இப்போ இதில் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து கறிவேப்பிலை வச்சுருக்கிறேன். வெங்காயம் கறிவேப்பிலையும் இப்போ இதில் போடுவோம். பதம் கோணும் நல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து பிளண்டரில் ஒரு சுத்து சுற்றி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் போடுவோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் வந்து நாங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளலாம். உரைப்புக்கு வேண்ட காரத்தை பார்த்துட்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இதுலேருந்து. இந்த ஸ்டேஜில் நாங்கள் உருளைக்கிழங்கு, நான் இதில் 250 கிராம் உருளைக்கிழங்கு அவிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் உப்பு அளவாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்கோ. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடி குறையும். உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதில் விடுவோம். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். அந்த புளியை இதில் விடுவோம். நான் கொஞ்சம் தான் விட போகிறேன். பார்த்துட்டு புளி தேவையாக இது கொஞ்சம் விடுவோம். அரைவாசி விட்டுட்டு நான் அரைவாசி வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். அந்த தூள் வக்கியெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அதான் தூளோட பச்சை வாசனை போகாது. ஸோ மூடி வைப்பேன் ஒரு கொஞ்சம் நேரம். இதுக்கு நான் எடுத்த புளியில் பாதி புளி தான் விட்டுருக்கிறேன். பாதி நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி விட்டுருக்கிறேன். புளியெல்லாம் அளவாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணுவோம். 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் பட்டாணி இருக்குது, அதை இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். அதை இதில் போட்டுக்கொள்வோம். இந்த கறி இப்போ செய்து முடிஞ்சுது. இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கி எடுத்துடுவோம். பாருங்கள் இவ்வளவு சுலபமாக, இவ்வளவு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய கறி, அவ்வளோ சிம்பிளான கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது டேஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.